வீட்டுக்குள்ள இருந்தது வந்து ஆபிரகாம் முடியது. அவன் வந்து எலியாசரை பார்த்து அப்படினு சொல்றான், வெளியே வானத்துல இருக்குது ஆண்டவருடையது. ஆண்டவர் கவுண்ட் பண்ணி எதை சொல்றாரு? உன்னதே சொல்லல, அவர்த சொல்றாரு. உன்னதே நீ கவுண்ட் பண்ணனா முடிஞ்சிரும், அவர்த நீ கவுண்ட் பண்ணனா முடியாது. அவன் ஒன்றுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவனை எலியாசாரா ஓகே இவனை வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு ஒன்றுன்னு மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவன் என்னே இருக்கிறான், 101,000, 101,001 அப்படின்னு சொல்லும். டக்குன்னு ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை தான் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன பண்ண மாட்டற, அதை பார்க்காம நீ உண்டாக்கினதே சுற்றிட்டு உனக்கு இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு சரி இதுதான் இந்த வேலை தான் இந்த வீடு தான் இந்த ஊழியம்தான் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுற, உன்னை நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்க. அதனால தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு உன்னுடைய பார்வையை மாற்றுறது தான் அவருடைய இந்த மாதத்தில் உன்னுடைய பார்வையை மாற்றுறாரு. உன்னுடைய பார்வையை மாற்றி ஃபஸ்ட்டு, அப்புறமா உன்னுடைய பேச்சை மாற்றுறாரு. நீ மைண்டில் பணக்காரனாக வாழ்கிறது கற்றுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுறாத பார்க்குற, மைண்டு கஞ்சத்தனமாக இருக்கிற வரைக்கும் நீ பணக்காரனாக மாட்டேன். மைண்டு எப்போ பணக்காரனாக மாறுதோ அப்போ தான் நீ என்ன பண்ணுற அதுக்குள்ளே பிரவேசிக்கிற. ஸோ இந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே இருந்தது வந்து ஆபிரகாம் முடியாது. அவன் வந்து எலியாசரை பார்த்து அப்படின்னு சொல்கிறான், வெளியே வானத்தில் இருக்கிறது ஆண்டவருடையது. ஆண்டவர் கவுண்ட் பண்ணு எதை சொல்கிறாரு? உன்னதை சொல்லல, அவர்த சொல்கிறார். உன்னதை நீ கவுண்ட் பண்ணனா முடிஞ்சிடும், அவர்த நீ கவுண்ட் பண்ணனா முடியாது. ஸோ யூ ஆர் கவுண்டிங் காட் சப்ளை ஃபார் எவ்ரி திங். உனக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீ அதை தான் நம்பியிருக்கிற, ஆண்டவருடைய சப்ளை தான் நம்பியிருக்கிற. நீ வீட்டுக்குள்ளேருந்து உன்னுடைய ரூபா நோட்டை எண்ணலாம், எண்ணி முடிச்சிடலாம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை உன்னால் அளவிடவே முடியாது. அதை வச்சு தான் உன்னை நடத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பீரோவில் பதுக்கி வச்சிருக்கிற பேர், அதை வச்சு உன்னை வாக்கு தத்துக்கு அவருனால அவரால் அப்படி சொல்ல, நீ வச்சிருக்கிறத வச்சு உன்னை வாக்கு தத்து கொண்டு போவான்னு. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை வச்சு தான், டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் ப்ராமிஸ் யூ நீட் காட்ஸ் சப்ளை. அவருடைய எல்லாம் உன்னுடையது ஆகுதுன்றது எப்போ உன்னுடைய பார்வை உன்னுடையதுலேருந்து அவருடையதுக்கு போகும்போது. நீ இன்னும் அந்த பர்சையை அந்த பாக்கெட்டே பார்த்து என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கையை இதுலேருந்து நம்ம நடத்தணும் அப்படின்லாம். அவருடைய சப்ளைக்கு நேராக அவன் கண்ணு போகும்போது தான், அவருடைய சப்ளையை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆண்டவர் சொல்கிறார் இவன் காதில், அது எல்லாம் உண்ணுதுன்னு. நீ பார்க்குறது ஆண்டவருடைய சப்ளைன்னு பார்க்குறாரு, ஆனால் ஆண்டவர் அதை உன்னுடையதுன்னு பார்க்குறாரு.